ஹலோ உடன்பிறப்புகளே, நான் ஈவி ஃப்ரம் லாங்குவேஜ் ஆஃப் ஏர். இன்னைக்கு நாம மை ரூம்மேட்ஸ் அண்ட் குமிஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேண்டசியான, லவபிளான, ரொம்ப ரொம்ப டைம் ஒர்த்தபிளான சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட ஐஎம்பி ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா 8.3 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது வந்து IQYI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து இதோட ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா 9.3 சம்திங் கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்ம் வர்த்தபிரான சீரியஸ் தான். இதில் மொத்தமாகவே 16 எபிசோட்ஸ் தான் இருக்குது. இது வந்து இந்த இயரில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. 2021 மஸ்ட் வாட்சர்டான சீரியஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து மே மந்த் 2 July இப்போது 15 தான் முடிஞ்சிச்சு. ஃபைனல் எபிசோட்ஸ்லாம் மரணமாக எடுத்திருக்காங்க. கன்ஃபார்ம் நீங்கள் போய் பார்க்கலாம். நான் உங்களை பேசி பேசி ரொம்ப மொக்க பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுக்கு வந்து சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்லை. அவர் வந்து ஒரு ஃபாக்ஸு. ஃபாக்ஸ்னாவே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஃபாக்ஸாக இருக்கிறவருக்கு வந்து ஒரு ஆசை வருது. என்ன அப்படின்னா, ஒரு ஹியூமனாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் இவங்க போயிட்டு அவங்க படைச்சவங்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் வந்து ஹியூமனாக மாறணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த படைச்சவர் வந்து என்ன சொல்கிறாங்க, நான் உனக்கு ஒரு மார்பிள் தரேன், அது வந்து ரெட் கலராக இருக்குது, அது வந்து எப்போ ப்ளூ கலராக மாறுதோ அப்போ நீ வந்து ஹியூமனாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ப்ளூ கலராக மாறணும்னா நீ வந்து நிறைய ஹியூமன் எனர்ஜியை வந்து அவங்க கிட்டேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சரி, வாங்க நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோக்குள்ளே போயிடலாம். ஹீரோயின் வந்து ரொம்ப சூப்பரான ஹீரோயின்லாம் சொல்ல முடியாது. நம்மளை மாதிரியே ரொம்ப க்யூட்டாக, நம்மளை மாதிரியே சேட்டை பண்ணிகிட்டு இருக்க ஹீரோயின் தான். அவங்க வந்து அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. நீங்கள் சீரியல் பார்த்தா தான் தெரியும் அவங்க என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வாங்க எப்படி ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து மீட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் அவங்க ஃப்ரெண்டோட வந்து பாரில் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்து அடிக்கடி வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ வந்து அவங்க ரெண்டு பேரும் கம்பெனியாக பாரில் சரக்கடிச்சிட்ருக்காங்க. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்து போலை தலைக்கேறி அவர் வந்து திப்பு 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 திப்புன்னு ஓட ஆரம்பிச்சிடறாரு. ஓடி போயிட்டு ஒரு கார் மேலே மோதுறாரு. அந்த கார் யாருது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோட கார் தான். நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தனால ரொம்ப பணக்காரர் மாதிரி தான் இருக்கிறாரு. ரொம்ப காஸ்ட்லியான கார். இதை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு காஸ்ட்லியான கார் மேலே போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து வாமிட் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ கிட்ட போயிட்டு ஹீரோயின் வந்து ஐம் சாரி, நான் என் ஃப்ரெண்டு வந்து தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோ வந்து பெருந்தன்மையாக ஸோ ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து நான் வந்து உங்களுக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. ஹீரோயின் வந்து அவங்கள வந்து அடித்து அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அந்த டைமில் வந்து ஹீரோயின் மேலே வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து வில போகிறாரு. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து பிடிக்கிறாங்க. அவங்களோட மார்பிள் வந்து அப்படியே வந்து மவுத் த்ரூ மவுத் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுது. இந்த மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனது தெரிஞ்ச உடனே ஹீரோயினை வந்து தான் வீட்டுக்கு வந்து ஹீரோ கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, ஹீரோயின் வந்து சாரி, நான் உங்களோட காரை வந்து இப்படி டேமேஜ் பண்ணது சாரி தான் அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறாங்க. பட் வந்து எனக்கு வந்து உங்கள் காசு எதுவும் வேணாம், என்னோடய மார்பிள் வந்து உங்ககிட்ட இருக்குது, அந்த மார்பிள் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட கேட்குறாங்க. பட் வந்து எந்த மார்பிளை சொல்கிறீங்க அப்படின்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து இவர் வந்து உண்மையை போட்டு வடைக்கிறாரு. நான் வந்து ஒரு குமிஹூ, நான் வந்து ஹியூமனாக மாறுறதுக்கு வந்து அந்த மார்பிள் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் வந்து நம்பவே இல்லை. நம்மக்கிட்டையும் வந்து யாராவது நான் வந்து ஒரு குமிஹூன்னு சொன்னால் நம்பிடுவோமா? அதே மாதிரி தான் ஹீரோயினும் நம்பாமல் ரொம்ப ரொம்ப சந்தேகப்பட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களோட ஒரிஜினல் உருவத்தை வந்து அவர் வெளிக்காட்டின உடனே தான் வந்து ஹீரோயின் வந்து நம்புகிறாங்க. அந்த டைமில் வந்து ஹீரோ வந்து நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க. என்ன மாதிரி தான் போல ஹீரோயினும் சிக்கனுக்கு ரொம்ப அடிமையாக இருக்காங்க. இந்த டைமில் வந்து ஹீரோ வந்து ஒரு 3 கண்டிஷன் போடுறாங்க. என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா, சிக்கன் சாப்பிடக்கூடாது, பீர் அடிக்கக்கூடாது, அப்புறம் டைகர் இயரில் பிறந்தவங்களோட எந்த கம்யூனிகேஷனும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோயின் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் ஆனாலுமே வந்து ஹீரோ வந்து ப்ளீஸ் என்னோடய மார்பிள் வந்து இருக்கிற வழியும் தான், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்து ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க, ஹீரோயினை வந்து சாகடிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்த மார்பிளை தேடி வந்து ஒரு ஆத்மா சுற்றிட்டுருக்கு. அந்த மார்பிளை வந்து ஹீரோயின்ட்டு வந்து பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கு. அந்த டைமில் வந்து அந்த மார்பிளை வந்து அந்த ஆத்மாக்கிட்டேருந்து வந்து ஹீரோ வந்து சேவ் பண்ணிடுறாரு. அப்போது தான் வந்து ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாங்க, ஹீரோயின் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
பட் ஹீரோயினுக்கு தெரியாது. பட் ஹீரோயினும் ஹீரோவை லவ் பண்ணி இருக்காங்க, அதை வந்து அவங்க வெளியே தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்னாகுது அப்படின்னா, ஹீரோயின்கிட்ட வந்து அந்த மார்பிளை வந்து இவங்க வந்து எடுத்துடுறாங்க. பட் ஆனால் ஹீரோயினோட எல்லா மெமரிஸையும் வந்து ஹீரோ வந்து அழிச்சிடுறாரு. ஏன் அப்படின்னா, ஹீரோயினை பற்றி எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது, பட் ஹீரோயின் வந்து நம்ம கூட இருந்தால் வந்து அவர்களுக்கு டேஞ்சர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயினுக்கு வந்து எல்லா மெமரிஸும் ஞாபகம் இருக்கும், ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க. யாருன்னே தெரியாத மாதிரி தான் ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட நடந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் என்னாகுது அப்படின்னா, ஹீரோயினை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்களோட காலேஜ்லேயே வந்து ஒரு ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினை வந்து அவரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் ஹீரோயின் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஹீரோயின் வந்து மார்பிளுக்காக தான் நம்ம கூட இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு தப்பான இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, இது வந்து மார்பிளுக்காக இல்லை, நம்மளையும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து எதுவுமே மறக்கலை, நம்மளை பற்றி எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ரெண்டு பேரும் ஒன்றாவே சேர்ந்துருவாங்க. அந்த டைமில் தான் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு. இப்போ தான் வந்து இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, அந்த ரெட் மார்பிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூ மார்பிளாக மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ளூ மார்பிள் ஆக 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 என்னாகுது அப்படின்னா, ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்ருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து ஹீரோயின்ட்டு வந்து மறைச்சே வச்சிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து இவர் வந்து ஃபுல்லாகவே மறைஞ்சிட்றாரு. இப்போது வந்துட்டு ஹீரோயின் வந்து எப்படி வந்து ஹீரோவை கண்டுபிடிக்கிறாங்க, மறைஞ்ச ஹீரோ வந்து மறுபடியும் வருவாரா, வந்தாலும் ஃபாக்ஸாகவே வருவாரா இல்லை ஹியூமனாக மாறி வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ரொமான்டிக் அண்ட் ஃபேண்டசி கலந்து கொடுத்த ஒரு ட்ராமா தான் மை ரூமட்டிஸ் அண்ட் குமிஹோ. நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் ட்ராமா. 2021 ரிலீஸ் ஆயிருக்கனால நான் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்து முடித்தோடனே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் பார்த்து முடித்தோடனே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணேன். நான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ட்ராமா, ஒரு லவ் கேரிங் அப்புறம் ஒரு சூப்பரான ஃபேண்டசி கலந்து கொடுத்த ஒரு ட்ராமா தான் மஸ்ட் வாட்சர். உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய் அதை பார்த்தீங்கன்னா தான் அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வரும். அந்த ஃபீல் உங்களுக்கு வந்துச்சா, இந்த ட்ராமா வந்து நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை படிக்க படிக்க தான் எனக்கு ஒரு பூஸ்டப் கிடச்சி நான் அகெயின் இன்னொரு வீடியோஸ் போடணும்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ நீங்கள் வந்து சீக்கிரமாக உடனே பார்க்கலாம். சரி ஓகே, நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான ட்ராமாவோட வரேன். டாட்டா, பாய் பாய்.